அண்மை செய்தி. தமிழகத்தில் இரண்டு நாட்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதனை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேஸ்வரியிடம் கேட்க வர்ஷினியிடம் கேட்கலாம். வர்ஷினி, தமிழகத்துல எந்தெந்த மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் அரசி. குமரி பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு நோக்கி அடுத்த 24 மணி நேரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நகரக்கூடும் என்றும், அதே போல் இந்த பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதியில் இருந்து தெற்கு ஆந்திர வரை நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக குறிப்பாக இன்று மற்றும் நாளை 4 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் எச்சரிக்கையானது அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 4 மாவட்டங்களாக திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமுதல் மிக மழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டதால் அந்த பகுதிகளில் ஆரஞ்ச் எச்சரிக்கையானது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சென்னை, விழுப்புரம், கடலூர், வேலூர், ராணிப்பேட்டை, மதுரை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, அதேபோல் டெல்டா மாவட்டங்களான நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை பகுதிகளை பொறுத்தவரை குறிப்பாக இன்று மற்றும் நாளைய தினத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் புதுவை, காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் எனவும் எச்சரித்துள்ளது. பெரும்பாலான மாவட்டங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அதேபோல் குறிப்பாக 4, 5, 6 ஆகிய தினங்களிலும் செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், காஞ்சிபுரம், சேலம் மாவட்டங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் கனமழைக்கும், அதே போல் கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள், விழுப்புரம் மாவட்டங்களை பொறுத்தவரையும் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது. கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டிய உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், புதுவை, காரைக்கால் பகுதிகளை பொறுத்தவரையும் அந்த 3 தினங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அதேபோல் சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாகவே மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை, அவ்வப்போது கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளது. அதிகபட்சமாக வெப்பநிலை இன்று 30 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தபட்சமாக வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. குறிப்பாக மீனவர்களுக்கான எச்சரிக்கையாக இன்று குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் குமரிக்கடல் பகுதிகளுக்கு இன்று மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அதேபோல் நாளை மற்றும் நாளை மறுநாள் பகுதிகள், லட்சத்தீவு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் கூறியுள்ளது. அதேபோல் 5, 6 அந்த தினத்தில் மத்திய கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், அதேபோல் கர்நாடக கடலோர பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்கிறார். குறிப்பாக இந்த அரபிக்கடல் பகுதிகளுக்கு அடுத்த 4 நாளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக இந்த குமரிக்கடல் பகுதிகளிலும் இலங்கை கடலோர ஒட்டிய பகுதிகளிலும் நிலவிக் கொண்டிருந்த இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடலை நோக்கி நகரக்கூடும் என்பதால் தெற்கு ஆந்திர வரை நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக குறிப்பாக அடுத்த 2 தினங்களுக்கு திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மாவட்டங்களை பொறுத்தவரை கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், அதேபோல் சென்னை, விழுப்புரம், கடலூர், வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளை பொறுத்தவரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. அரசு வர்ஷினி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.